ஒரே இடத்தில் மூன்று சிவன் கோவில்கள் மன்னன் மனைவிகளால் கட்டப்பட்டது. ஐந்தாற்று நீரால் அபிஷேகம். திருவையாறு ரொம்ப சிறப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு என்றாலே தியாகராஜர் ஆராதனை விழாதான். இவருக்கும் நினைவுக்கு வரும் மற்றொரு சிறப்புமிக்க பழமை வாய்ந்த திருவையாறு ஐயாறப்பர் கோவில். இக்கோவில் ஐயாறப்பர் எழுந்தருளியுள்ள காவிரி கோட்டம் உள்ளது. தெற்கே தென் கைலாயம், வடதிசையில் வட கைலாயம் என ஒரே இடத்தில் மூன்று சிவன் கோயில்கள் அமைந்துள்ளது மிகச் சிறப்பாகும். இதை சுற்றி பெரிய திருமதில்கள் உள்ளன. 15 ஏக்கர் பரப்பளவுடைய இக்கோவில் பரப்பளவில் தஞ்சாவூர் பெரிய கோவிலை விட 3 மடங்கு பெரியது என்றால் பார்த்து கொள்ளுங்கள். ஐயாறப்பன் எழுந்தருளியிருக்கும் கோயில் பல்லவ மன்னன் நந்திவர்மன் காலத்தில் கட்டப்பட்டது. 3ஆம் திருச்சுற்று கிழக்கு கோபுரம் விக்ரமச்சோழனால் கட்டப்பட்டது. மேற்கு கோபுரம் முதல் சுற்று நடை திருமாளிகை பத்தி சூரிய புஷ்கராணி தெற்கு கோபுரம் ஆகியவை ஆணையப்பிள்ளையும் அவருடைய தம்பி வைத்தியநாதரும் எழுப்பியவை. இங்குள்ள வட கைலாயம் என்ற ஓலோக மாதேவி சிரம் முதலாம் ராசராச சோழனின் மனைவி ஓலோக மாதேவியின் கட்டப்பட்டது. தென் கைலாமியம் கோயிலை கங்கை கொண்டான் என்றழைக்கப்படும் முதலாம் ராஜேந்திர சோழனின் மனைவி பஞ்சவன் மாதேவி கட்டப்பட்டது. முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் இந்த ஊர் பொய்கை நாட்டு திருவையாறு என அழைக்கப்பட்டது. இங்கு ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் என அனைத்து நாயன்மார்களும் பாடியுள்ளனர். இக்கோவிலுக்கு நிறைய பதிகங்கள் பாடப்பட்டுள்ளன. இக்கோவிலில் மொத்தம் 5 திருச்சுற்றுகள் உள்ளன. முதல் திருச்சுற்றில் மூலவரும் அனைத்து புடைசூழ் தெய்வ திருமேனிகளும் உள்ளன. 2ஆம் சுற்றில் சோம கந்தரும் கோவிலும், அதன் அருகில் சேப்பசுர மண்டபம், பஞ்சபூத லிங்கங்களும், 7 கண்ணீர்களும், ஆதி விநாயகரும், நவகிரக கோயில்களும் உள்ளன. இந்த சுற்றிலேயே விநாயகர், வில்லேந்திய வேலவர், நடராஜர், 7 திருநாகர் லிங்கங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. 3ஆம் திருச்சுற்றில் தென்மேற்கு மூலையில் இறைவனின் திருப்பெயரான ஐயாரா என சொல்லி 7 முறை எழுதிரளியாக ஒழிப்பது இக்கோவிலின் தனி சிறப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. 4ஆம் திருச்சுற்றின் தெற்கு பகுதியில் பஞ்சவன் மாதேவியால் கட்டப்பட்ட தென் கைலாயம், லோகமாதேவியால் கட்டப்பட்ட வட கைலாயம் போன்றவை உள்ளன. இந்த சுற்றின் கீழ் மேல் திசைகளில் சிற்ப கலைஞர்களால் அழகாக அமைக்கப்பட்ட ஆணுயர் ராஜகோபுரங்கள், தென் கோபுர வாயிலில் ஆட்கொண்டார் சன்னதியும் உள்ளது. ஐயாறப்பன் மூலவர் கோவிலுக்கு ஈசானத்தில் அறம் வளர்த்த நாயகியின் கோவில் உள்ளது. கிழக்கு கோபுரத்துக்கும் அறம் வளர்த்த நாயகி கோவிலுக்கும் நடுப்பகுதியில் 100 கால் மண்டபத்தில் தண்டபாணி கோவிலும், ஆட்கொண்டார் சன்னதியை அடுத்துள் பகுதியில் திருக்குளத்தை ஒட்டி காசி விசாலாட்சி கோயிலும் அமைந்துள்ளது. திருவையாறு அருகில் காவிரி, குடமுருட்டி, வெண்ணாறு, வெட்டாறு, வடவாறு ஆகிய 5 ஆறுகள் ஓடுகின்றன. இத்தலத்து இறைவனுக்கு இந்த 5 ஆறுகளின் நீரால் அபிஷேகம் செய்யப்படுவதால் திருவையாறு என அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. தர்மபுர ஆதீனத்திற்கு உட்பட்ட தேவஸ்தானங்களில் இக்கோவிலும் ஒன்று. தஞ்சாவூரிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலும், கும்பகோணத்திலிருந்து 33 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள திருவையாற்றில் இக்கோவில் உள்ளது. புகழ்பெற்ற இக்கோவிலை பார்ப்பதற்காக ஏராளமான வெளிமாவட்ட மாநில சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டவர் வந்து செல்கின்றனர்.